அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஜிமெயில் அப்ளிகேஷன்னா என்ன, அதனுடைய இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து ஜிமெயில் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நேவிகேட்டிங் மெனு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சப் ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம போன டியூட்டோரியலில் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த டியூட்டோரியலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமெயில் அப்ளிகேஷனை பயன்படுத்தி வேறு ஒருத்தருக்கு வந்து நம்ம எப்படி மின்னஞ்சல் வந்து அனுப்புறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வேறு ஒருத்தருக்கு மட்டும் நம்ம அனுப்ப முடியாது, நமக்கு நாமே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மின்னஞ்சல் வந்து நம்ம அனுப்பிக்க முடியும். நாம் அனுப்பின மின்னஞ்சல் வந்து போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த ஜிமெயில் அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய ஃபோனில் அப்ளிகேஷன் லிஸ்ட்லேயும் இல்லை ஹோம் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். நாம் அந்த ஜிமெயில் அப்ளிகேஷனை தேர்வு செஞ்சு டபுள் டேப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஜிமெயில், இப்போது நம்ம ஜிமெயில் அப்ளிகேஷனை வந்து தேர்வு செஞ்சிட்டோம். இதை நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போது நம்ம இந்த ஜிமெயில் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம மெயில் வந்து அனுப்புறது, மின்னஞ்சல் வந்து மற்றவர்களுக்கு வந்து நம்ம எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். இதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கம்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் டாப்லேயும் அண்டு பாட்டம் ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரைட் சைட் பண்ணிவிட்டு வந்து கம்போஸுங்கிற ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கோ அதை தேர்வு செஞ்சு நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். Open navigation drawer. Compose. இப்போ நான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய கம்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதை நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இந்த கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு பின்னாடி நம்மளுக்கு டைரெக்டாக டூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். டூ அப்படின்னா நம்ம யாருக்கு மின்னஞ்சல் அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நம்ம இதில் வந்து கொடுக்கணும். ஃப்ரம்மில் வந்து நம்மளுடைய எந்த மெயில் ஐடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ, நாம் எந்த மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய மெயில் ஐடி போட்டு நம்ம எந்த கருத்து அனுப்ப போகிறோமோ அந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டு ஏதாவது டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புறதுனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அனுப்பிக்கலாம். இப்போ வந்து டூவில் வந்து நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய மெயில் ஐடி வந்து நம்ம கொடுக்கலாம். எடிட்டிங் ஃபார் டூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மெயில் ஐடி வந்து நம்ம டைப் பண்ணுவோம். இதன் மூலிமா நம்ம மற்றவங்களுக்கு தான் மெயில் அனுப்ப முடியும் அப்படின்னு கிடையாது, நமக்கு நாமே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயிலை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஃப்ரம்ல நான் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கனோ சேம் அதே மெயில் ஐடியை வந்து நான் டூக்கு கொடுக்குறேன். நம்ம இந்த கம்போஸை பயன்படுத்தி ஏற்கனவே ஒரு சில பேருக்கு நம்ம மெயில் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய மெயிலில் வந்து ஒரு சில லெட்டர்ஸ் நம்ம கொடுக்கும்போதே அந்த மெயில் ஐடி வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிடும். அதை செலக்ட் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டூ அட்ரஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ICT training datech.21@gmail.com gmail. இப்ப நான் தேர்வு செஞ்சிட்டேன். இத டபுள் டேப் பண்ணி நான் டூல வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ICT training அப்படிங்கற மெயில் ஐடி வந்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து நம்ம டூவில் வந்து ஒருத்தருக்கு தான் மெயில் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது, நம்ம 10-20 பேருக்கு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மெயில் பண்ணிக்கலாம். அத்தனை மெயிலுமே வந்து நம்ம டூலேயே அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. டூவில் வந்து நம்மளுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று டூ, இன்னொன்று சிசி, இன்னொன்று பிசிசி. அதாவது அந்த சிசி பிசிசியில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம இப்போ யாருக்கு மெயில் மெயினாக அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய மெயில் ஐடியை வந்து நம்ம டூலையும் அந்த மெயிலையும் இன்னும் யாரெல்லாம் பார்க்கலாங்கிறதுக்காக அவங்களுடைய மெயில் ஐடிஸை வந்து என்ன பண்ணிக்கலான்னா அதை சிசி பிசிசியில் வந்து கொடுத்துக்கலாம். அந்த ரெண்டு ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ஒரே ஒரு ரைட் சைட் மட்டும் பண்ணிக்கலாம். ஆட் சிசி பிசிசி. இப்போது ஆட் சிசி அண்டு பிசிசி அப்படின்ருக்கு, அதை நம்ம டபுள் டேப் பண்ணி இப்போ யாருக்கா நம்ம கொடுக்குறதா இருந்தால் அவங்களுடைய மெயில் ஐடியை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த சிசி பிசிசிக்குள்ளே கொடுத்து நம்ம அனுப்பிக்க முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷனை பார்க்குறதுக்கு நம்ம மறுபடியும் ரைட் சைட் பண்ணிக்கிறோம். சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இப்போ நம்ம எதை பற்றி அனுப்ப போகிறோமோ அதனுடைய சப்ஜெக்ட் ஒரு டாபிக் மாதிரி நம்ம ஆப் வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்டுங்கிறதுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். இப்போது நான் ஐசிடி ட்ரைனிங்குடைய ட்ரைனிங் மாடியூல் வந்து நான் அனுப்ப போகிறேன். ட்ரைனிங் மாடியூல் அப்படிங்கிறத வந்து நம்ம சப்ஜெக்டில் வந்து கொடுத்துக்கலாம். L E space editing
ட்ரைனிங் மாட்யூல் சப்ஜெக்ட் ஜிமெயில். இப்போது நான் சப்ஜெக்டில் வந்து ட்ரைனிங் மாட்யூல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஆப்ஷனை பார்க்கறதுக்கு நம்ம ரைட் சைட் பண்ணிப்போம். கம்போஸ் இமெயில். கம்போஸ் இமெயில் இதன் மூலிமா என்ன பண்ணிக்க முடியும்னா, இப்போ ட்ரைனிங் மாட்யூலில் நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அட்டாச் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம கம்போஸ் மெயிலில் இப்போ ஏதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து நம்ம டைப் பண்ணி நம்ம அனுப்பிக்கலாம். இப்போ நம்ம கம்போஸ் இமெயில் இருக்குது, இதை நம்ம டபுள் டேப் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். எடிட்டிங் கம்போஸ் இமெயில். இப்போ நான் டபுள் டேப் பண்ண உடனே இப்போது இந்த கம்போஸ் இமெயிலில் இப்போ என்ன டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, editing hi here I attached the document of training module thank you compose email gmail idla hi here I attached the document of training module thank you adhavadhu nanu inda mail la vandha enna pannirukken appadina training module udaya document vandha idla attach pannirukken apdigiradha vandha na type pannirukken ipo nama eppadi attach panni anupuradhu apdigiradha vandha paakkuradhukaga nama right side pannittu varalam navigate up compose attach file attach file அப்படிங்க இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ள போய்க்கலாம். attach file டபுள் டேப் பண்ண உடனே மறுபடியும் attach file அப்படினு ஷோ ஆகும். இதையும் நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ள போய்க்கலாம். recent show routes இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்றதுக்காக நம்ம ரைட் சைடு பண்ணிட்டு வரலாம். recent search more options not checked images not checked audio not checked videos not checked documents இப்போ இந்த ட்ரைனிங் மாட்யூல் வந்து எங்க இருக்கு அப்படினா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கற இதுக்குள்ள தான் இருக்கு. இத இப்ப நான் டபுள் டேப் பண்ணி உள்ள போய்க்கிறேன். checked அதுக்கு அடுத்து இப்போ நம்ம டாக்குமெண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி அதல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நம்ம ஃபோனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம ரைட் சைட் பண்ணிட்டு வந்து அந்த ட்ரைனிங் மாட்யூல் டாக்குமெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஷோ ரூட்ஸ் பேசிக் ஐசிடி ட்ரைனிங் மாட்யூல் ஃபார் rp.pdf November 3rd. இப்போது நான் இப்போ இந்த ட்ரைனிங் மாட்யூல் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம டபுள் டேப் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிமெயில் அட்டாச் ஃபைல் இப்போ நம்ம டபுள் டேப் பண்ண உடனே மறுபடியும் இப்போ ஜிமெயில் அட்டாச் ஃபைல்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் ரைட் சைட் பண்ணிட்டு வந்துட்டு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு பின்னாடி டபுள் டேப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் இப்போ சென்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம தேர்வு பண்ணிட்டோம். இதை நம்ம டபுள் டேப் பண்ணி சென்ட் கொடுத்துக்கலாம். சென்ட் அண்டூ இப்போது நம்மளுக்கு சென்ட் அப்படின்னு சொல்லி காட்டிருச்சு. இப்போது நான் அனுப்பின மெயில் வந்து போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வந்துருச்சு. இதை நம்ம போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன டியூட்டோரியலில் வந்து பார்த்துருப்போம் நேவிகேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சென்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அனுப்பின மெயில் வந்து போய் சேர்ந்துருச்சா இல்லையாங்கிறத வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம அதை போய் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் நேவிகேஷன் ட்ரால் இப்போது இந்த நேவிகேட்டிங் மெனு ஆப்ஷனை வந்து நம்ம தேர்வு செஞ்சிட்டோம். இதை நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நேவிகேஷன் மெனு இப்போது உள்ளே வந்துட்டு பின்னாடி நம்ம ரைட் சைட் பண்ணிட்டு வந்து சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஆல் இன் பாக்ஸஸ் சென்ட் ஒன் இப்போ சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தேர்வு பண்ணிட்டோம். இதை நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். சென்ட் சர்ச் இன் மெயில் இப்போது நம்ம அனுப்பின மெசேஜை வந்து போய் சேர்ந்துருக்கா இல்லையாங்கிறத வந்து பார்க்குறதுக்காக நம்ம ரைட் சைட் பண்ணிட்டு வரலாம். ஓப்பன் நேவிகேஷன் கம்போஸ் அன்ரீட் டு மீ ட்ரைனிங் மாட்யூல் ஹை ஹியர் ஐ அட்டாச் த டாக்குமெண்ட் ஆஃப் ட்ரைனிங் மாட்யூல் தேங்க்யூ அட் 10:56 PM லேபிள்ஸ் இன்பாக்ஸ் PDF இப்போ நம்ம அனுப்பின மெயில் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சென்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எந்த டைமிங்கில் அனுப்பியிருக்கோமோ அந்த டைமிங் வரையும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். அப்போது இதன் மூலிமா என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து மெயில் வந்து அனுப்பிக்க முடியும். அனுப்பின மெயில் போய் சேர்ந்துருச்சா இல்லையாங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா பார்த்துக்கவும் முடியும். இல்லை நம்ம அனுப்பின மெயில் இதில் போய் சேவ் ஆகலை அப்படின்னா அவுட் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும், நம்ம மறுபடியும் ரீஃப்ரெஷ் கொடுத்து அதை அனுப்பிக்கலாம்.
இந்த டுட்டோரியலில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஜிமெயில் அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்போஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம வேறு ஒருத்தருக்கு வந்து மெயில் அனுப்புறது, அனுப்பின மெயில் வந்து போய் சேர்ந்துருச்சா இல்லையாங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு சில விவரங்களை வந்து நம்ம இந்த டுட்டோரியலில் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து வரக்கூடிய எபிசோடில் நமக்கு வந்த மின்னஞ்சல்களை வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். தேங்க்யூ.